வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. கோபேக் மோடி. திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது தமிழகத்திற்கு வருகிற மோடிக்கு கோபேக் மோடி என்று சொன்னதே, இப்பொழுது ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு அவரை வரவேற்போம், அவர் எங்கள் விருந்தினர் என்று திமுக சொல்வது சரியா? திமுக மீன்ஸ் திமுகவினுடைய திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்க என்று வந்திருக்கக்கூடிய செய்தி. கோபேக் மோடி சொல்லாத திமுக பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டதா அப்படின்னு அடுத்தடுத்து எழக்கூடிய கேள்விகள். இதற்கான பதிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கோபேக் மோடி சொல்லலாமா வேண்டாமா? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஆல்வேஸ் கோபேக் மோடி தான். அது கோபேக் மோடி என்பது மோடி என்ற தனி நபரை அல்ல, மோடி அவர்கள் தாங்கி இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை, மோடி அவர்களுடைய ஆட்சி, ஒன்றிய பாஜக ஆட்சி தமிழ் இனத்தினுடைய தமிழர்களினுடைய குரலுக்கு மதிப்பளிக்காத அந்த சர்வாதிகார போக்கை, எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் நீட் எங்களுக்கு வேண்டாம்னு சொன்ன பிறகும் நீட் திணிக்கப்படுகிறது அல்லவா, அந்த அரசியல் போக்கிற்கு ஆல்வேஸ் கோபேக் மோடி தான். திமுக கட்சி ஒன்று, திமுக அரசு ஒன்று. இங்க பலரும் ரெண்டு விஷயத்தையும் குழப்பிக்கிறாங்க, திமுக என்ற கட்சியையும் திமுகவினுடைய அரசையும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இன்றைய ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு. ஆனாலும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு அரசியலை கேட்டார். பாத்தீங்களா, ஜெயலலிதா மோடியா லேடியானே கேட்டார். ஆனா ஜெயலலிதா எங்காவது மோடியுடனான அந்த நட்பை அவர் முறித்து கொண்டாரா? தனிப்பட்ட முறையில் மோடியோடு பகைமை பாராட்டினாரா? இல்ல, அது அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஆனா கோபேக் மோடி சொல்லாவிட்டாலும் கூட அவர்கள் மோடி எதிர்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாக்குகள் தான் இன்றைக்கு என்ன சொல்லுகின்றன, இப்படி சொல்லலாமா அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழ்நாடு அரசு, நான் திருப்பி சொல்றேன், அரசாக தமிழ்நாடு அரசு மோடியை வரவேற்கட்டும். ஆனால் திமுக தொண்டர்கள் கோபேக் மோடியை உறக்க சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. திமுக என்ற கட்சியாக, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியாக திமுக மட்டுமல்ல பாஜகவுடனான சித்தாந்தத்தோடு முரண்படக்கூடிய எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கோபேக் மோடி, அதுல உறுதியா இருங்க. இது இரட்டை வேடமா, நாடகமா, ஏமாற்று வேலையா என்று கேட்பவர்களுக்கு, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த பொழுது மத்தியில யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களோடு என்ன செய்வார், நட்பு பாராட்டுவார். எம்ஜிஆருக்கு வேற பெரிய ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. மத்திய ஆட்சியோடு நம்ம நினைச்சு கூடாது, சண்டை போடக்கூடாது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்? ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்திருந்தால் மாநில கட்சிகள்லாம் இந்திரா காந்தி தடை செய்வது போன்ற ஒரு சூழல் வருகிறது. நான் பேரையே மாத்துறேன், எமர்ஜென்சி ஆதரிக்கிறேன். ஏன்? ஒரே காரணம், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியின் மீதான அச்சம், பயம். நீங்க எல்லா ஆட்சியோடும் அவர் சமரசம் செய்திருக்கிறார், மத்திய ஆட்சியோடு. அதனாலதான் காங்கிரஸ் அன்றைய இந்திரா காந்தியோடு இங்கே திமுக கூட்டணி வைத்திருந்த காலகட்டத்தில் மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திமுகவும் இந்திரா காந்தியும் கூட்டணி. ஆனா எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா, திமுகவை எதிர்த்தார். அந்த காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதியில மட்டும் அவர் வேட்பாளரை நிறுத்தாமல் காங்கிரசிற்கு ஆதரவு தெரிவித்தார். கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஆதரவு மாதிரி. எவ்வளவு நல்லா இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிங்க. பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டும் திமுக வேட்பாளரை நிறுத்தாமல் இருந்தா எப்படி இருக்கும்? விடுவோமா நம்ம? இப்ப என்னது, பாஜக போட்டியிட தொகுதியில வேட்பாளர் நிறுத்தாம அதிமுக மட்டும் உங்க எதிரின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஆனா எம்ஜிஆர் இதை செய்து காட்டியிருக்கிறார். ஏன்னா மத்தியில அதை குறித்தெல்லாம் பேச மறுக்கின்ற வாய்கள், அது குறித்து வரலாற்றையே அறிந்து கொள்ளாத, என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பார்த்தீர்களா, நான் திருப்பி சொல்றேன், கோபேக் மோடி என்பதை உறக்க சொல்லுங்கள் திமுக என்ற கட்சியினராக. திமுக ஆட்சி நடக்கட்டும், ஆட்சி வரவேற்று விட்டு போகட்டும், அரசு வரவேற்று விட்டு போகட்டும், கட்சியினர் நிச்சயமாக அதை சொல்லத்தான் செஞ்சிருக்கிறாங்க, இனியும் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப எளிமையானு சொல்ற, இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ராஜபக்சேவை பார்த்து முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிரித்து விட்டார், கைகுலுக்கி விட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக, மாநிலங்களவை உறுப்பினராக அங்கு சென்ற திருமதி கனிமொழி அவர்கள் அவரை பார்த்து சிரித்து விட்டார், கைகுலுக்கி விட்டார் அப்படிலாம் பேசினாங்க. தமிழின விரோதிகள் என்று சொன்னார். இலங்கையில் ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய, இன்னும் சொல்லணும்னா விடுதலை புலிகளினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய, இன்ன பிற அமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அங்கே தேர்தலில் நின்று வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே செல்லுகின்ற பொழுது, ராஜபக்சே இருக்கின்ற அந்த அவையில் நாங்கள் வீற்றிருக்க மாட்டோம் அப்படின்னு யாராவது ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்களா? வரல. அவரோடு சேர்ந்துதான் அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது, அவரோடு சேர்ந்துதான் பயணிக்க வேண்டியிருக்கிறது, அவரை எதிர்த்துத்தான் சண்டையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, அவரை எதிர்த்து சண்டையிட வேண்டும் என்று சொன்னால் அவரோடு பேசித்தான் அந்த சண்டையை செய்ய வேண்டியிருக்கு அரசியல்ல. அப்போ ஈழத்துல ராஜபக்சேவோடு பேசி கொண்டிருக்கின்ற, அவரை பார்த்தால் வணக்கம் சொல்லுகின்ற அல்லது அவரோடு கை குலுக்கின்ற அத்தனை பேரையும் தமிழின விரோதிகள், நான் சொல்றது சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அல்ல, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அவர்கள் எல்லாம் தமிழின விரோதிகள்னு சொல்லிடுவாங்களா? இவங்க சொல்ல போறீங்களா? அப்படி இப்போ தெளிவான அரசியல் பார்வை என்பது அவசியம். இங்கே மோடி, ஆல்வேஸ் கோபேக் மோடி என்பது சித்தாந்தமாக, அரசியலாக, நீங்க இங்கே தமிழர் உரிமைக்கு, தமிழர் நலனுக்கு எதிராக இருக்கின்றீர்கள் என்ற தளத்தில் தொடர்ந்து மக்களால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு வழக்கம். அது திமுகவிற்கு மட்டும் சொந்தமானதல்ல, திமுகவும் அதில் இணைந்தது, நாம் தமிழர் அதில் இணைந்தது, காங்கிரஸ் அதில் இணைந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் இணைந்தார்கள். இது தமிழ் சமூகத்திற்கான வெற்றி. இப்பவும் சொல்றேன், இந்த கோபேக் மோடி என்பது, இந்த சித்தாந்தம் என்பது திமுக நாளைக்கு ஒருவேளை கட்சியாகவே, நான் சொல்றேன் அரசு விட்டுருங்க, கட்சியாக நாளைக்கு திமுக வெல்கம் மோடி சொன்னாலும் தமிழ் சமூகம், தமிழிடம் கோபேக் மோடி சொல்லும். அதனால அதெல்லாம் இஷ்யூங்க. நீங்க உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, எத்த எட்டு நாள் திட்டம் தெளிவுங்கிற மாதிரி ஆயிட்டாங்க சிலருக்கு. அப்ப பாத்தீங்களா, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க நாளைக்கு அரசியல் ஆட்சிக்கு வந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள், அவ்வாறான ஒரு கனவுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலும், குடியரசுத் தலைவரோ பிரதமரோ தமிழகம் வந்தால் அவர்கள் நேரில் சென்று வரவேற்க வேண்டிய அவசியத்தில் தான் இருப்பார்கள். அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் இங்கே வந்தால் அல்லது ஒரு குடியரசுத் தலைவர் இங்கே வந்தால் அவரோடு அந்த அரசு திட்டங்களில், அரசு விழாக்களில் பங்கேற்க வேண்டிய அவசியமும் தேவையும் இங்கு இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு யாராக இருந்தாலும் அது இருக்கும். இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளாமல் இதுல இதை உடனே நீங்க சீமானவருடைய ஒரு புகைப்படம் வெளியில் வந்துச்சு. நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களோடு அவர் உரையாடுகிற மாதிரியான ஒரு புகைப்படம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிற மாதிரி. நான் அப்ப கூட சொன்னேன், அவர் ஒரு 4 பேரோட சுத்தி இருந்து பேசுறதுனாலேயே அவருடைய ஐடியாலஜியை வேற இடத்துல விமர்சிங்க. 4 பாஜக தலைவர்களோடு பேசுகின்ற காரணத்தினாலேயே அவர் என்ன சேர மாட்டாரு, பாஜக ஆதரவாளராகவோ அல்லது தட் மீன்ஸ் அந்த புகைப்படத்தை வைத்து அவ்வாறான விமர்சனத்தை வைப்பதை சொல்றேன். ஏன்னா நான் ஒரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் பார்க்கிறாரு அல்லது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பார்க்கிறார், ஒரு கேடி ராகுன திடீர்னு பார்க்க வேண்டிய நிலைமை வருது, திட்டிட்டு போறா, நான் உங்களோட போட்டோ எடுக்க மாட்டேன், உங்க பக்கத்துல உட்கார மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இந்த அரசியலை தமிழ் சமூகம் தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறது. அந்த புரிதலிலிருந்துதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர்கள் செய்தால் அது அரசியல் நாகரிகம். நீங்க இப்ப திருப்பி என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த முறை திருப்பி பாமக சொல்லி இருக்கிறது 2024 தேர்தலில் நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை. திருப்பி என்ன செய்ய இதே தீர்மானத்தை தான் என்ன செஞ்சாங்க இதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் இதற்கு முந்தைய சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவும் சொல்லப்பட்டது. அது தேர்தல் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா கூட்டணி வைத்தார்களே அது தேர்தல் கணக்கு. உளவு எதுக்கு? திரு சீமான் அவர்கள் திராவிட இயக்கங்களே ஒழிப்பதுதான் அவருடைய பிரதான வேலை, அதான் அவர் சொல்றாரு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்துவதற்காக நான் தூது செல்லட்டுமா எடப்பாடி பழனிசாமியிடம் என்று சசிகலாவிடம் நான் கேட்டேன் என்று அவர் தான் சொல்லுகிறார். ஏன் தூது போகணும்? அது அரசியல் நாகரிகம். கேட்டால் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதுதானே உங்களுடைய பிரதான வேலை, நீங்க ஏன் தூது போறேன்னு சொன்னீங்க? அது அரசியல் நாகரிகம். ஊழலை ஒழிப்பதுதானே உங்களுடைய பிரதான வேலை என்று சொன்னீர்கள். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையிலிருந்து வெளியில் வந்த மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களை நீங்கள் ஏன் சந்தித்தீர்கள் அப்படின்னு கேட்டா அது அரசியல் நாகரிகம். அப்ப இதெல்லாம் அரசியல் நாகரிக கணக்குல வருகின்ற பொழுது ஒரு அரசாக ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சரை வரவேற்பது மட்டும் எவ்வாறு அரசியல் நாகரிகத்துக்குள் வராமல் அது அரசியலாக மாறிவிடும் என்று கேட்டால் அதற்கு பதிலுக்கு யாட்டியிருக்காது. திட்ட தெளிவாக சொல்லுகிறேன், கோபேக் மோடி என்று தமிழ்நாட்டு அரசு சொல்லாமல் போகலாம், ஆனால் திமுக சொல்ல வேண்டும். சொல்வார்களா நமக்கு தெரியாது, சொல்ல வேண்டும். திமுக சொல்ல மறுத்தாலும், ஒருவேளை திமுக சொல்லாவிட்டாலும் தமிழ் சமூகம் உறக்கச் சொல்லும் கோபேக் மோடி என்பதை. காரணம், இன்னமும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு இன்னமும் அவர் பல இடங்களில் செவி கொடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் சமூகம் அதை உறக்கச் சொல்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.